மக்களுக்கு எதிரான திட்டங்களை பாஜக நிறைவேற்றினால் அதனை எதிர்க்கும் திராணி அதிமுகவுக்கு உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகால திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். சிதம்பரம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சந்திரகாசனை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி அரியலூரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்களுக்கு எதிரான திட்டங்களை பாஜக நிறைவேற்றினால் அதனை எதிர்க்கும் திராணி அதிமுகவுக்கு உள்ளது என்று கூறினார். விடியா திமுக அரசு ஸ்டாலின் போற பக்கம் எல்லாம் பேசுறார். ஏதோ 3 ஆண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றப்பட்டதாகும். என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறா? அரியலூர் மாவட்டத்துக்கு ஏதாவது கொடுத்திருக்காரா? ஒண்ணு இல்ல. 3 ஆண்டு காலம் காலத்தை கழிச்சுதான் மிச்சம், நாட்டை குட்டிச்சவர் ஆக்கிதான் மிச்சம் திரு ஸ்டாலினுடைய ஆட்சி. கூட்டணியில் இருக்கின்ற வரை அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தோம். கூட்டணியில் வெளியே வந்த பிறகு அந்த பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி செய்து ஆட்சிக்கு வருகின்ற பொழுது மக்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய திட்டங்கள், இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய திட்டங்கள் கொண்டு வந்தால் எதிர்த்து முறியடிக்கக்கூடிய தில்லு திராணி அண்ணா அதிமுக தான் இருக்கு. இதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் அதிமுக வேட்பாளர் சந்திரமோகனை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பெரம்பலூர் மேற்கு வானொலி திடலில் திறந்தவெளி வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டார். இதையடுத்து திருச்சி மாவட்டம் துறையூரில் நடைபெற்ற பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தான் நினைத்தது நடக்கவில்லை என்பதால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுகவை பாஜகவின் பினாமி என கூறி வருவதாக தெரிவித்தார். பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்தை மாற்றாந்தாய் பிள்ளையாக பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்.